யார் இந்த போண்டாமணி? 19 செப்டம்பர் 1963 மன்னார் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீலங்கால பிறந்தவர் தான் கதீஸ்வரன் என்கின்ற போண்டாமணி. போண்டாமணி கூட பிறந்தவங்க மொத்தம் 14 பேர். அண்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட தீவிர ரசிகனாம். அண்ட் ஒரு நாளைக்கு சினிமால சான்ஸ் இடும் போது வெறும் ஒரு போண்டா ஒரு டீ சாப்பிட்டு சான்ஸ் இடுவாராம். அதனால சினிமால இவருக்கு சூட்டப்பட்ட பெயர் போண்டாமணி. போண்டாமணி குமுதமலை எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்டர்வியூல ஒரு பேட்டி ஒன்று சொல்லியிருந்தாரு. ஒரு ஏஜென்ட் எனக்கு தமிழ்நாட்டுல வேலை வாங்கி தரேன் சொல்லி என்னை ஏமாத்திட்டான். அண்ட் கடைசியில சிங்கப்பூருக்கு தள்ளப்பட்ட சிங்கப்பூர்ல கிட்டத்தட்ட 5-6 வருஷம் வேலை பார்த்தேன். மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்த போண்டாமணி சினிமால ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சான்ஸ் தேட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் கே பாக்யராஜ் டைரக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. ஆரம்பத்துல சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை பாக்யராஜ் சார பாக்குறதுக்கு. அண்ட் சினிமால சான்ஸ் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ ரொம்பவே ஃபாலோ பண்றாரு. அண்ட் இந்த விஷயம் பாக்யராஜ் காதுக்கு போய் பாக்யராஜ் வந்து போண்டாமணி என்னோட ஆபீஸ்ல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி போண்டாமணி பாக்யராஜ போய் மீட் பண்றாரு. அண்ட் பாக்யராஜ் போண்டாமணியோட கஷ்டத்துல புரிஞ்சு சினிமால சான்ஸ் கொடுக்கிறாரு. அண்ட் போண்டாமணியோட முதல் திரைப்படம் 1991 வெளிவந்த பவுனு பவுனுதா என்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமால என்ட்ரி ஆனார் போண்டாமணி. அண்ட் இதுல ஆரம்பிச்சு காமெடி மற்றும் சப்போர்ட்டிங் ரோல் கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளா 270 படங்கள் நடித்துள்ளார் போண்டாமணி அவர்கள். இதுலயும் குறிப்பா சொல்ல வேண்டிய முக்கிய படங்கள் லிஸ்ட் வின்னர், இங்கிலீஷ்காரன், 6, கண்ணும் கண்ணும் போன்ற படத்துல இவரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். முக்கியமா ஒரு சீன்ல ஒரே டைலாக்கு பேர் போனவர் தான் போண்டாமணி. அதுலயும் இவர் அடிக்கக்கூடிய பஞ்ச்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த பையனுக்கு மாப்பிள வேஷம் போட்டது, இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. அட நீங்க வரங்க, இவர் தான் மாப்பிள, உங்க மகன். ஏ மகனா, என்னாச்சுடா மகனா உனக்கு? ஒண்ணு ஆகலங்க, மூக்குல இருந்து சளி மாதிரி மீச வடியுது, அவ்வளவுதான். சும்மாறா, இதாங்க இந்த காலத்து ஃபேஷன். கடைசி 2 ஆண்டுகளா இவர் நடித்த திரைப்படம் உழைக்கும் கைகள், ஸ்ட்ரைக்கர், பருவ காதல், வா வரலாவா, தற்போது ஸ்ரீ சபரி ஐயப்பன் என்ற படத்திலும் நடிச்சுட்டு வந்திருக்காரு. அண்ட் இது மட்டும் கிடையாது, டெலிவிஷன்லயும் போண்டாமணி நடிச்சிருக்காரு. 1998 கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்ற நாடகத்துல நடிச்சிருக்காரு. அண்ட் பூவே பூச்சுடவால ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்லயும் நடிச்சிருக்காரு. கடந்த 2022 எங்க வீட்டு மீனாட்சி அப்படின்ற நாடகத்திலயும் இவர் நடிச்சிருக்காரு. போண்டாமணியோட முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எனக்கு பாஸ்போர்ட் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவர் இலங்கை நாட்டை சார்ந்தவர். போண்டாமணி இலங்கை போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசை இருந்திருக்கு. ஆனா அந்த ஆசை நிறைவேறல. பாஸ்போர்ட் கிடைக்கும் நேரத்துல அவரு மறைஞ்சிட்டாரு. நிறைய இன்டர்வியூல சொல்லிருக்காரு, வடிவேல் இல்லைன்னா நான் இல்ல, வடிவேலுனாலதான் நான் இந்த அளவுக்கு வெளியில தெரியுறேன். அண்ட் போண்டாமணிக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆரம்பத்துல சுகர் வந்திருக்கு, ஆனா அந்த சுகரை இவர் பெருசா எடுத்துக்கல. சினிமா சினிமா சினிமான்னு சொல்லி சினிமாக்காகவே உழைச்சாரு போண்டாமணி. அண்ட் தற்போது பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு போண்டாமணி அவரோட உடல்ல. கிட்னி செயலிழந்து விட்டது. அண்ட் கல்லீரல்லையும் பெரிய பிரச்சனையா இருக்கு. அண்ட் போண்டாமணிக்கு ஒரு பையன், ஒரு மகள். சாகும் போது கூட ஒரு பேட்டியில் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க, நான் மீண்டும் தமிழ் சினிமால நிறைய திரைப்படங்கள் நடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்பேற்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட போண்டாமணி இப்போது நம்ம கூட இல்ல. எங்க டீம் சார்பா ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் போண்டாமணி அவர்களுடைய குடும்பத்திற்கு. நன்றி.